அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக நேற்றுக்குண்டான கரண்ட் அபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினேழு கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ அண்ட் குரூப் ஃபோர் இதுக்கெல்லாம் வந்து பலனடிக்கூடிய வரைகையில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் முதல் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிக்கு உதவும் வகையில் விவசாயிகளுக்கு குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அறிவித்தவர் யார் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிக்கு உதவும் வகையில் விவசாயிகளுக்கு குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய குறுவை சாகுபடிக்கு வந்து உதவும் வகையில் விவசாயிகளுக்கு வந்து குறுவை நெல் சாகுபடி திட்டத்தை வந்து வெளியிட்ருக்குறாங்க நெக்ஸ்ட் போகலாம் ரெண்டாவது ரெண்டாவது இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் உலக அமைதி குறியீட்டில் பதினைந்தாவது பதிப்பை ஆஸ்திரேலியாவின் டேஸ் நகரை தளமாக கொண்டு பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எந்த நகரம் அப்படின்றத இங்கே கேட்க வராங்க அது எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரம் சரிங்களா சிட்னி இரண்டாவது மூன்றாவது கொஸ்டின் போகலாம் தற்போது இரண்டாவது தேசிய அறிவாளனு மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க தற்போது இரண்டாவது தேசிய அறிவாளனு மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அர்ஜுன் முண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் வந்து இரண்டாவது தேசிய அறிவாளனு மாநாட்டை வந்து தொடங்கி வைச்சவர் யார் அப்படின்னா அர்ஜுன் முண்டா அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் நான்காவது கொஸ்டின் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடான அதாவது முதலீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூறு கோடி டாலர் முதலீட்டுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை நானூறு கோடி டாலர் முதலீட்டுடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது எது அப்படின்னு கேட்கனா ஆப்ஷன் பி நம்மளுடைய இந்தியா சரிங்களா இந்தியா தான் இருக்கிறது நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின் போங்க எந்த நாட்டை சேர்ந்த பளு திருநங்கையான லாரல் ஹெர்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம் நியூசிலாந்து சரிங்களா ஸோ அதாவது பெண்கள் பிரிவில் வந்து எப்பவுமே வந்து ஜூன் மாதம் இருபத்தி மூணாவது ஒலிம்பிக் டே சரிங்களா ஸோ எங்கள் டோக்கியோவில் நடக்குது இல்லையா ஜப்பான் டோக்கியோவில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து திருநங்கை ஒருத்தர் வந்து கலந்துக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேர் வந்து லாரல் ஹாப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹே அதாவது ஹேப்ராட் சரிங்களா லாரல் ஹேப்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவங்களுடைய ஊர் அதாவது எந்த நாடு சேர்ந்தவங்க அப்படின்னா நியூஸிலாந்து சேர்ந்தவங்க சரிங்களா அதுக்கு அடுத்து கொஸ்டின் போகலாம் சர்வதேச யோகா தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது சர்வதேச யோகா தினம் ஸோ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சரிங்களா ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி யோ அதாவது ஒலிம்பிக் டே விதவிகள் தின நாள் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் போகலாம் ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஹார்ட்ரிக் விக்கெட் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க வீரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக ஹார்ட்ரிக் விக்கெட்டை வீழ்த்திய தென்னாப்பிரிக்க வீரர் யார் அப்படின்னா கேசவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் தற்போது எந்த நாட்டில் பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆறு வகை டைனோசர்களின் காலடி தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த நாட்டில் பத்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாய்ந்த ஆறு வகையான டைனோசர் காலடி தளத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அது எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரிங்களா அது எங்கே அப்படின்னா இங்கிலாந்து சரிங்களா இங்கிலாந்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் இந்தியாவில் மின்னணு அடையாள அட்டைகளை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது இந்தியாவில் மின்னணு அடையாள அட்டைகளை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் சரிங்களா பஞ்சாப் அப்படின்னு தான் வந்து சரியான ஆன்சர் அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் தமிழக மதிப்பீடு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் சரிங்களா தமிழ்நாடு தமிழக மதிப்பீடு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் டிஆர்பி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் ஸோ நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம் சரிங்க அதாவது முதலமைச்சருக்காக அந்த பொருளாதாரத்துக்கு மேம்படுத்துவதற்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ அதுல செயலாரோத்தை நியமிச்சாங்க அதுல வந்து சா கிருஷ்ணன் நம்ம ஞாபகம் இருக்குங்களா அதை பாத்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுகளை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் எங்கு நடைபெற்றது ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளை சேர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் எங்கு நடந்தது அப்படின்னா தஜிகிஸ்தான் சரிங்களா தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் நடந்தது அடுத்த கொஸ்டின் உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் ஸோ கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய அனு அதாவது அதானுதாஸ் தீபிகா குமாரி என எந்த நாட்டை சார்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க நம்மளுடைய இந்தியா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் நம்மளுடைய இந்தியா அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறாத ஒன்பது ஊரக வளர்ச்சி அமைப்புகளில் தனி அலுவலர் பதவி காலம் எத்தனை மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா ஸோ நம்மளுக்கே தெரியும் ஒன்பது ஊரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னாச்சு அந்த ஊரக வளர்ச்சி அதாவது தேர்தலில் நடைபெறல சரிங்களா ஸோ அமைப்புகளில் தனி அலுவலர் பதவி காலம் எத்தனை மாதங்கள் நீட்டிக்கப்பட்டன ஆறு மாதம் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் டாய்கத்தான் பொம்மை கண்காட்சி நடத்திய நாடு எது சரிங்களா டாய்கத்தான் பொம்மை கண்காட்சி நடத்திய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா சரிங்களா அமெரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கத்தான் பொம்மை அப்படின்ற இந்த இது வந்து நடத்தியிருக்கிறாங்க பொம்மை கண்காட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எந்த மாநிலம் உணவு ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்காக யுஎன் அதாவது யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் இணைந்து செயல்பட உள்ளது எந்த மாநிலம் உணவு ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்காக யுஎன் மற்றும் டபிள்யூஎஃப் பி சரிங்க இணை இணைந்து செயல்பட உள்ளதுன்னா ஒரிஷா தான் சரிங்க ஆப்ஷன் சி அதுக்கடுத்து கொஸ்டின் போகலாம் எந்த நாடு மனிதர்களை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது எந்த நாடு மனிதர்களை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சீனா சரிங்களா இது மாதிரி வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க சீனா நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு ஸ்கீம் சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்காளம் சரிங்களா மேற்கு வங்காளம் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு க்ரெடிட் கார்டு மாதிரி கொடுத்து அங்கே என்ன அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களுடைய நாற்பது வயசு வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கி சரிங்களா அவங்க தொழில் தொடங்குறதோ இல்லை மேல் படிப்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மேல் படிப்பு குறிப்பாக சொல்லப்போனால் மேல் படிப்புக்காக மட்டும்தான் ஏன்னா இது ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வர்றதுனால படிப்புக்காக மட்டும்தான் சரிங்களா யூஜி பிஜி எது வண்டியாலும் படிச்சிக்கிறதுக்கு ஸோ ஒன் மோர் திங்க் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாலு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி சரிங்களா நாலு சதவீதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் வாங்குறாங்க இல்லையா அதுக்கு வந்து வட்டி கட்டணும் அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முறை வந்து ஸ்பீடாக ரீகால் பண்ணிடலாம் அதாவது ஒன்றில் தமிழகத்தில் குறுவை சாகுபடி சரிங்களா அந்த விவசாயிகளுக்கு வந்து குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலக அமைதி குறியீட்டில் பதினைந்தாவது அதாவது பதினைந்தாவது பதிப்பை ஆஸ்திரேலியா வந்து சிட்னி அந்த நகரை தான் வந்து அந்த பொருளாதார அமைதி மற்றும் பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம் வெளியிட்டது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாவது தேசிய அறிவாலுன மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் முண்டா வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதாவது அவங்க தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தொடங்கி வைத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நானூறு கோடி டாலரில் அஞ்சாவது எடத்தில் இருக்குது வந்து நம்மளுடைய இந்தியா எந்த நாட்டை சேர்ந்த பளு தூக்கம் அந்த திருநங்கை பார்த்தீங்க அப்படின்னா நாடு வந்து நியூசிலாந்து அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா லால் ஹபார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் இருபத்தி மூணு சர்வதேச விதவிகள் தினம் ஜூன் இருபத்தி மூணு நெக்ஸ்ட் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக அந்த ஆர்டிக் விக்கெட்டு தென்னாப்பிரிக்காவில் யார் வாங்குறதுன்னு கேசவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் எட்டாவது கொஸ்டின் பாருங்க தற்போது எந்த நாட்டில் நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஆறு வகை டைனோசர் கண்டுபிடிச்சார்னா இங்கிலாந்து அதுக்கடுத்து கொஸ்டின் இந்திய மின்னணு அடையாள அட்டைகளை பயன்படுத்தும் முதல் மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப் நெக்ஸ்ட் போங்க அதாவது தமிழக மதிப்பீடு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்னா டிஆர்பி ராஜா நெக்ஸ்ட் போகலாம் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா தஜிகிஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் உலக கோப்பை வில் உதை கலப்பு இரட்டை பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய அதானுதாஸ் தீபிகா குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க நம்முடைய இந்தியாவை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறாத ஒன்பது ஊரக வளர்ச்சி அமைப்புகளில் தனி அலுவலக பதவி காலம் எத்தனை மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதுனா ஆறு மாதங்கள் தாய்கத்தான் அப்படின்ற பொம்மை கண்காட்சி எந்த நாடு நடத்துனதுன்னா அமெரிக்கா அடுத்த கொஸ்டின் போலாம் எந்த மாநிலம் உணவு ஊட்டச்சத்து மேம்பாட்டிற்காக யுஎன் டபிள்யூ எஃப் இணைந்து செயல்பட உள்ளதுன்னா ஒரிஷா அடுத்து கொஸ்டின் போலாம் எந்த நாடு மனிதர்களை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் செவ்வாய்கிறதுக்கு அனுப்ப உள்ளது அப்படின்னா சீனா அடுத்து கடைசி கொஸ்டின் ஸ்டூடெண்ட் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து தொடங்கியது எந்த நாடு அப்படின்னா மேற்கு வங்காளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உன்னான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒருத்தரும் பார்க்குறவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அவங்க இன்னும் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஸோ ப்ளீஸ் தயவு செய்து வந்து இது மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வேறு ஏதாவது டெலக்ராம் குரூப் சரிங்களா ஸோ ஸ்டடி ரிலேட்டடாக இருந்தனால் அதில் போட்டு விடுங்க சரிங்களா ஷேர் ஷேர்டில் ஷே ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன போடுங்க போட்டு நீங்கள் கூட போடலாம் சரிங்களா ஸோ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களால் எந்தளவுக்கு பண்ண முடியுமோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சரிங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி விடுங்க சரிங்களா மாதிரி ஒரு இருக்குது நல்லா கொடுக்குறாங்க கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் அவங்க வந்து பார்க்கட்டும் சரிங்களா கண்டென்ட்டு நல்லா இருக்குது பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஃபாலோ பண்ணட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போயிட்டோம் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா ஸோ நன்றி நான் நைட்டு எட்டு மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரிங்களா நாளையும் நான் கொடுத்துருக்குறேன் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா நன்றி